ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மே மாதம் இறுதி முதல் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தீவிரமா தயாராகி வந்திருக்காங்க. தற்போது சமீபத்தில் தான் அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தங்கள் நாட்டின் 15 பேர் கொண்ட வீரர்களின் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த உலகக்கோப்பையின் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவா இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் அப்படின்னாலே அது வந்து ஒரு போர் போலதான் பார்க்கப்படும். அந்த அளவுக்கு அதோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். தற்போது சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் இந்த லோகக்கோப்பையில மோத போறா இருக்காங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் சர்வதேச தொடர்கள் மட்டும்தான் விளையாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து தனியா ஒரு சீரியஸ் வந்து விளையாடுறது கிடையாது. கடைசியா 2017 ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல்ல இந்தியாவை அவங்க வந்து பாகிஸ்தான் அணி வந்து தோக்கடிச்சாங்க. அதன் பிறகு ஆசியன் கோப்பையில அதற்கு வந்து இந்தியா அவங்களை தோக்கடிச்சு பழியும் தித்துட்டாங்க. தற்போது இந்த உலக கோப்பையில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணி மோத போறது ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. இது பத்தி சர்பாஸ் அகமது அவர்கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்தியா மட்டும் இல்ல எல்லா நாடுகளுமே நாங்க வந்து இந்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து விளையாடுவோம். இந்த உலக கோப்பையில அந்த அளவுக்கு எங்களுக்கு வெளியே அதிகமா இருக்கு. நாங்க லீக் சுற்றா இருந்தாலும் சரி, நாக் அவுட் சுற்றால இருந்தாலும் சரி, எங்களுடைய ஆப்போனன்ட் அணியை நாங்க வந்து எல்லா டீம்லையும் இந்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து ஒரு விளையாடுவோம். எங்க அணியில இளம் வீரர்கள் மற்றும் அனுபவ வீரர்கள் அப்படின்னு கலந்து ஒரு சரியான கலவையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகக்கோப்பை வரலாற்றுல இது வரைக்கும் பாகிஸ்தான் அணி இந்தியாவை ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற வரலாற்றை நாங்க வந்து மாத்துவோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பாகிஸ்தான் அணிக்கு எந்த ஒரு விதத்திலையும் குறையாத அணியாதான் இந்தியாவும் இருக்காங்க. இந்த இரண்டு அணிகளும் ஒரு உலகக்கோப்பை போட்டி வந்து ஜூன் மாதம் 16 நடைபெற இருக்கு. தற்போது சர்பாஸ் அகமது அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்கிறது மேலும் இந்த போட்டியோட எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.